கதை ரிசப்ஷன் இரண்டாயிரத்தி பத்து கதை ஆசிரியர் திரு சுஜாதா அவர்கள் ஆறரைக்கு ரிசப்ஷன் என்று ராமலிங்கத்தின் விமெயில் அறிவித்தது ஏழரைக்கு ஏர்போர்ட்டில் ஒரு ஐகான் இருந்ததால் ஆறு பதினாலு நாற்பத்தி ஏழுக்கே புறப்பட்டு விட்டேன் ஹாலாந்திலிருந்து டியூலிப் மலர் கொத்து காரில் காத்திருந்தது ராமலிங்கத்துக்கு பிடித்த பானமான மே டுவெண்ட்டி டூ ஒரு காஸ்க் கொள்ளை விலை கொடுத்து வாங்கி வைத்திருந்தேன் கல்யாணத்துக்கு பொருந்தாத பரிசு பொருளோ என்று யோசித்தேன் வேறு என்ன கொடுப்பது எல்லா புத்தகங்களும் வலையில் உள்ளன ராஜேஸ்வரி அருகில் பார்க்கிங் இருப்பதாக ஜிபிஎஸ் சொன்னது மாடி எண்ணை பைக்கணினி மனப்பாடம் செய்து கொண்டதற்கு அறிகுறியாக பீப்பியது லிப்டில் இறங்கி க மண்டபத்தில் நுழையும் போது அருணா வெட்ஸ் ராமலிங்கம் என்று பாலிமர் எழுத்துக்கள் பொருந்தி கொண்டிருந்தார்கள் சீக்கிரம் வந்துவிட்டதால் மெல்ல நடந்தேன் மணமக்களின் மேடை காலியாக இருந்தது ஆர்கெஸ்ட்ரா சிந்தரானை சுதி பார்த்து கொண்டிருந்தார்கள் ரிசப்ஷன் பெண்கள் நீல ரோஜா மலர்களையும் லோ கேலரி கல்கண்டையும் தட்டில் அமைத்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு தி குஜராத்தி உடையில் சூப்பராக இருந்தாள் பழக்க தோஷத்தில் நீங்கள் ராமலிங்கத்துக்கு உறவா என்று கேட்டேன் இல்லைங்க நாங்கள் கண்ட்ரோலர் டைனமிக்ஸ் ஹாஸ்டுங்க போச்சுடா ரோபோட் இப்பொழுதெல்லாம் மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் வேறுபாடே இல்லை கண்ணக்குழி கூட அப்படியே செய்கிறார்கள் உரித்துப் பார்த்தால்தான் அந்தரங்க முடி அக்ரிலிக் என்று தெரியும் ஒரு மாதிரி லூஃபாயில் வாசனை வரும் அந்த பின் க்ளக் என்று சிரித்தாள் அதை பார்த்தால் கவியரசு கண்ணதாசன் சொன்னது போல் ஏமாந்த கவிஞர்கள் எழுநூறு கவிதை செய்வர் ஏகதேசம் காலியாக இருந்த ஹாலில் போய் வீற்றேன் ஹாய் சத்யா என்ன இவ்வளவு சீக்கிரம் என்றபடி வந்தான் ராமலிங்கம் கருணீல சூட் ஸ்ப்ரே தெளித்து வாரியிருந்தான் கல்யாணத்திற்கென்று முடியை வைக்கோல் நிறத்திற்கு மாற்றியிருந்தான் மூக்கை திருத்தி இருந்தான் எங்க வாழ்க்கை படகில் உன்னோடு துடுப்பு போட போகிற அருணா அருணாவுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் கமான் வாழ்க்கை படகு துடுப்பு என்னடா ரொமான்டிக் ஆகிட்டு இருக்க நீயும் கல்யாணம் பண்ணிக்கணுமா அம்மா கிட்ட சொல்லவா ச ராமலிங்கம் கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டா அம்மா ஆச்சரியப்பட்டு போயிட்டா முதல்ல எப்போ சந்திச்ச போன வாரம் நம்ம வெங்கி கல்யாணத்தில் லவ் அட் ஃபஸ்ட்டு மில்லி செகண்ட் ஒரே ரசனை ஒரே சாப்பாடு ஒரே கனி பாஷை எல்லாம் பிடித்த கவிஞர்கள் கூட ஒரே ஒரே நூற்றாண்டு காலம் ப்ராஸ்டிக் வாழ்க்கையை வாழ உத்தேசம் எக்ஸ்கியூஸ் மீ அலங்காரம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ நேரில் வர முடிஞ்சதுக்கு சந்தோஷம் எல்லோரும் விமெயிலேயே நழுவுறாங்க ஒரு நிமிஷம் அழைச்சிட்டு வந்துடுறேன் மெல்ல மெல்ல கூட்டம் சேர ஆரம்பிக்க ராமலிங்கம் அதில் மறைந்தான் வாசலை நோக்கி விரைந்தான் நான் அருணாவை பார்க்க ஆவலாக காத்திருந்தேன் ராமலிங்கத்தின் மனதை கவர்வது அத்தனை எளிதல்ல எல்லாவற்றிலும் வித்தியாசமானவன் கனிமேதை மேடைக்கு செல்லும் முன் ஒரு முறை தெரிந்தான் கடிகாரம் ஆறு நாற்பது முப்பது என்றது காலம் பொன்னானது என்ற போதனை வெறு ஷட்டப் என்றேன் ஏர்போர்ட்டில் ஏழரைக்கு இருந்தாகனும் பிளேன் லேட்டாவதில்லை என் கடமை சொல்ல வேண்டியது வர வர உனக்கு பிரசங்கம் அதிகமாகிவிட்டது ஒரு நாள் உன் ஆக்சிலரி மெமரியை நோண்டி போகிறேன் நஷ்டம் உனக்குத்தான் நான் ஒரு ஷா இன்னும் தவணையே முடியவில்லை என்றது ராமலிங்கம் நண்பர்கள் சூழ வந்தான் அவன் பின்னால் மறைந்திருந்த அருணாவை பார்த்தேன் கண்ணுக்கு மைத்தீட்டி கண்ணத்தில் சிவப்பு ஒத்தி வாட்ட சாட்ட தேவதை போல வெயிட் மினிட் அருணா சொன்னேன் பாத்தியா இது என் அருமை நண்பன் சத்யா நெருங்கினேன் ஹாய் ஐயா மருணாச்சலம் அவன் கைக்குழுக்கள் மென்மையாக இருந்தது முற்றும்